உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வேளா மரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். இது எதுக்கெல்லாம் முக்கியமாக பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேளா மரம் பார்த்திங்கன்னா, வேளா மரம் வந்து புல்லுருவியாக முளைச்சிருக்கும். வேளா மரத்தில் ஒரு புல்லுருவி வேறு மாதிரி ஒரு இலை வந்து முளைச்சிருக்கும். இந்த இலையை எடுத்து நம்ம வந்து பல்பொழி தயாரித்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல பல் வந்து ப்யூர் ஒயிட்டாக மாறுறதுக்கும், பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல அற்புதமான மருந்தை பயன்படுத்தலாம். நம்ம டூத் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணலாத பல் ப்ரெஷ் பல்படியாக ரெடி பண்ணலாம். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணி பயன்படுத்துகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வேறு எதுக்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. நம்ம முன்னாடி ஆரம்ப காலத்தில் சாராயம் தயாரிக்கிறதுக்கும் இதனுடைய பட்டையை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இந்த மரம் வந்து யாரோட நிலத்தில் இருக்கோ அந்த மரம் வந்து அந்த இடம் வந்து நம்மளை விட்டு போகாது. அந்த இடத்துல இடம் வந்து என்றைக்கும் யாருக்கும் நம்ம விற்க மாட்டோம், அது நம்மள்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை பெற்றிருக்குது. நிறைய தோட்டங்களில், காடுகளில், கோயில்களில் கூட இது வந்து தலைவிருச்சமாக இருக்குது. இந்த மரத்தை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இடம் என்றைக்கும் விற்பனையாகாது, வேறு எந்த பிரச்சனையும் வராது. அந்த இடத்த பாதுகாத்து நம்மக்கிட்டே வச்சுருக்கோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சரி, நம்ம மேட்டருக்கு வரலாம். இப்போ வந்து பல்பொடி தயாரிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வேளை மரத்தின் புல்லுருவி எடுத்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். காய வச்சு சூர்ணம் பண்ணிவிட்டு, வேளை மரத்தின் பட்டை ஒரு 50 கிராம், கூகை நீர் 50 கிராம், இந்துப்பு 20 கிராம். இது எல்லாத்தையும் நம்ம சூர்ணம் பண்ணி வச்சுட்டு பவுடர் பண்ணி நம்ம தொடர்ந்து வந்து பல் விளக்கிட்டே வர்றப்ப பல் வந்து நல்லா ப்யூர் ஒயிட்டாக மாறும். பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பல்லில் வர்றது ரத்தம், எகிறு வீக்கம், எகிறு கரைதல், பல் எகிறு வந்து அப்படியே பஞ்சு போல் ஆகி பல்லிலேருந்து ப்ளட் வர்றது, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடும். பல் வலி வராது. பல் வந்து உங்களுக்கு நல்ல வெண்ணிறமாக நல்லா ஒயிட்டாக இருக்கும். மிக பிரமாதமான பல் பொடியாக இருக்கும். நல்ல அருமையான ஒரு ஃபார்முலா இது, பயன்படுத்தி பாருங்கள். சர்க்கரை சுகருக்கு வந்து நம்ம மருந்து இப்போ ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ வேளை மரத்தின் பிஞ்சு 100 கிராம், கீழாநள்ளி 25 கிராம், சர்க்கரை கொல்லி வேர் 25 கிராம், சிறுகுறிஞ்சான் வேர் 50 கிராம், படிகாரம் 25 கிராம், மலை நெல்லிக்காய் 50 கிராம். இது எல்லாத்தையும் நம்ம சூர்ணம் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். காலையில் 1 ஸ்பூன், சாயங்காலம் 1 ஸ்பூன். நம்ம சாப்பிட்டு வரப்ப கணையம் நன்றாக வேலை செய்யும். கணையம் இன்சுலினுக்கு வந்து கரெக்டாக சுரக்கிறதுக்கு எல்லா வகைகளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வர சுகர்னால் வரக்கூடிய அனைத்து சைடு எஃபெக்டும் வராது, சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிரும். இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு பத்தியே இருக்கணும். இச்சா பத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சுகரில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. சுகர் கண் பார்வை தெளிவாகும், காலில் ஊசி மாதிரி குத்துறது தெளிவாகும், கண் எரிச்சல், கால் எரிச்சல், கால் மரத்து போகிறது, கை மரத்து போகிறது, இந்த சுகர்னால் வயிற சைடு எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். நல்ல பசி, நார்மலாகவே பசி வந்து ரொம்ப அகோர பசி எடுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் பசியாக மீடியமாக மாறிடும். அந்த இன்சுலின் வந்து கரெக்டாக சுரக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரத்தத்தில் உள்ள நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப சுகர் வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஆனால் இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும். ஃபாலோ பண்ணி பத்திய முறைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மிக ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது சுகருக்கு. இதை வந்து நம்ம மலை நெல்லிக்காய் வாங்குறதெல்லாம் மெயினாக கவனமாக பார்க்கணும். அந்த மலை நெல்லிக்காய் வாங்குறப்ப சின்ன நெல்லிக்காய் இருக்கும். நம்ம நெல்லிக்காய் ஒரு வீடியோ கூட இதில் இருக்கும், சுகரை பற்றி போட்டிருப்போம். அந்த நெல்லிக்காயோட வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.